பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய குணச்சித்திர நடிகர்கள் இருந்தாலுமே ஒரு சிலரை மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் ஒருத்தர் தாங்க நம்ம டெல்லி கணேஷ். இவருடைய நடிப்பும் சரி, இவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கும் சரி, நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கணேஷ் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 1976 பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்தில் தான் அறிமுகமாயிருக்காரு. அதை தொடர்ந்து 1979 பசி அப்படிங்கிற ஒரு நல்ல படம் நடித்தார். அதுக்கப்புறமா ராஜபார்வை, மூன்று முகம், புதுக்கவிதைன்னு சொல்லி நிறைய படங்கள் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இவர் ஹீரோவாக கூட சில படங்கள் நடிச்சிருந்தார். ஆனால் அந்த படங்கள் இவருக்கு பெரிதாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். மைக்கேல் மதன காமராசன், நாயகன், பாபநாசம், அவ்வை சண்முகன்னு சொல்லி கமல் சார் கூட நிறைய படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட இரும்புத்திரை, மேற்கொண்ட பார்வை போன்ற படங்களில் இவருடைய நடிப்புக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. வாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெல்லி கணேஷ் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக நிறைய பணங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. முக்கியமாக தன்னுடைய மகன் அப்புறம் மகள் இவங்களுக்காக நிறையா சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. அந்த வகையில் இவருடைய மகனுடைய பெயர் பார்த்திங்கன்னா மகாதேவன். இவர் ஒரு தடவை டெல்லி கணேஷ் கிட்டே போய், அப்பா எனக்கும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் படத்தை டைரக்டர் ஆகிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதுக்கு டெல்லி கணேஷும் ஓகேடா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஜாலியாக சொன்னார்ந்து அவர் பையன் நினச்சிருக்காரு. ஆனால் உண்மையாமே அவருடைய மகனுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக இவர் சேர்த்து வச்ச சொத்தில் ஒரு பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரொடியூசராகவும் மாறிட்டார். ஆமாங்க, இவர் பார்த்தீங்கன்னா ஓம் கணேஷ் கிரியேஷன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய மகனுக்காக அதில் ஃபஸ்ட்டு படத்துக்கு இவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் அவங்களுடைய பையனுக்கு பெரிதாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது 2016 பார்த்தீங்கன்னா ஏன்னுல் ஆயிரம் அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் பெருசாக ஓடவே இல்லை. அதனாலேயே இவங்களுடைய மகனும் அவங்க அப்பாவும் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சொத்துக்களை வச்சு நீங்கள் எனக்காக படம் எடுத்திருக்கீங்க, ஆனால் என்னால் அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் படம் ஓடல அப்படிங்கிற மாதிரி போய் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு டெல்லி கணேஷும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி கணேஷுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து இவர்கிட்ட, உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ படி பணம் சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டிதானே, எதுக்கு தேவையில்லாமல் ப்ரொடியூஸ்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டவும் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் இவர் கிண்டல் பண்ணி சிரிக்கவும் செஞ்சுருக்காங்க, சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் டெல்லி கணேஷ் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை நினச்சி டெல்லி கணேஷ்க்கு நிறைய நாள் உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. நிறைய நாள் இதுக்காக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணமெல்லாம் இப்படி ஒரே படத்தில் நான் எழுதிட்டேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்களுடைய வீட்டில் கதறி அழுகவும் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள் அவருடைய மகன்கிட்ட இவர் மறைச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே ரீசெண்டாக தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நான் எல்லாமே சேர்த்து வச்சேன், இப்போ என்னுடைய பையனுக்காக தான் செலவும் பண்ணியிருக்கேன், அதை நினச்சி சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனாலும் சொத்து ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக இருக்குது. நான் 1976 கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய பையன் கண்டிப்பாக ஒரு பெரிய நடிகனாவோ இல்லை ஒரு நல்ல டைரக்டராக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இந்த பணம் போனதை பற்றி ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்னுடைய பையனுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு டெல்லி கணேஷ் நடித்த படத்தில் எந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ் க்ரௌட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.